அனைவருக்கும் வணக்கம். நான் சுபாஷ் கல்யாணுங்க. ஒரு நல்ல சமையல்காரன் ஒரு மிக சிறந்த மருத்துவன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம வந்து வழக்கியல் இருக்கிற ஒரு வார்த்தை தான். பிரபலமான தொழிலதிபர், அவருக்கு ஒரு சமையல்காரன். அவர் வீட்டுக்கு போகும்போதே கொஞ்சம் நடுங்கிட்டு தான் போவார். இன்னைக்கு என்னத்தை சமைச்சு வச்சிருக்கானோ, எதை என் தலையில கட்ட போறானோ அப்படின்னு சொல்லி நடுங்கிட்டு தான் போவாரு. இதனாலேயே நிறைய வருகின்ற விருந்தாளிகளை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறதுல அவருக்கு ஒரு சங்கடம் இருக்கும். இது பரபரப்பா எங்கிற அவர் வந்து அந்த வீட்டில் ஒரு குழந்தையா மாறிடுவார். ஏன்னா வந்த விருந்தாளியை சரியா கவனிக்கணுமே. இவரே ஓடி போய் ஆடி ஆடி இதை எடுத்துட்டு வந்து இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க கடையில ஆர்டர் கொடுத்து போட்டு அதை மேனேஜ் பண்ணுவார். இப்போ வந்து எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை நடந்துக்கும் போது எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி பிறந்துச்சு. சார், நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், நீங்கள் கம்பெனிகளுக்கு போனால் உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையை பார்த்து நானே வேந்து போயிருக்கிறேன். ஆனால் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் ஒரு டபுள் சமையல்காரனா மாறுறீங்களே. எல்லா விஷயத்தையும் ஓடி ஆடி தேடி பிடிச்சி ஆர்டர் பண்ணி உங்கள் கையால் பரிமாறுறீங்களே, ஏன் அதை சமையல்காரன் செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்பேன். அசுவல் அவன் செய்கிற சமையல் எனக்கு மட்டும்தாங்க பிடிக்கும், வர்ற விருந்தாளிகளுக்கு சுத்தமாக அது செட் ஆகாது. இதனாலே நான் பல பேரை வந்து வீட்டுக்குலேருந்து கூப்பிட்றதில்லை. நான் அப்படி நினைக்கிற நீங்கள் எதுக்கு அவனை வேலைக்கு வச்சுக்கணும், அவரை தூக்கிடலாமே அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அவன்கிட்ட ஒரு தாய்மை உள்ளம் இருக்குது, அவன் சின்னதாக செஞ்சாலும் அது கெமிக்கல் இல்லாமல் செய்வான், குளறுபடியாக செய்வான், கெமிக்கல் இல்லாமல் செய்வான். அது எனக்கு வந்து பழகிடுச்சு. ஆனால் வர்றவங்களுக்கு அது பிடிக்குமோ பிடிக்காதோங்கிற ஒரு சின்னதுக்காக தான் நான் வந்து அதை வந்து நான் கொடுக்கறதில்ல. ஆனால் அவனோட விசுவாசம், என் மீது இருக்கிற அந்த தாய்மை உணர்வு, அந்த பாசம் இருக்கு இல்லையா, நான் அதுக்காக அவன் எத்தனை ஜம்மை வேணாலும் அவன் சமைத்து போகிறத நான் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னார். நானே ஆடி போயிட்டேன். ஒரு அன்பு கட்டமைக்கப்பட்ட அந்த புனிதமான அன்பு இருக்க, அது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தும். அதுதான் இவருடைய சமையல்காரன் வழியாக நான் சொல்ல நினச்ச கருத்து. ஏதோ சமைத்தா கூட அது வந்து நம்ம எஜமானுக்கு நல்லா சமைக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்கு அந்த கேரக்டருக்கு. ஆனால் அது வந்து சரியாக அமையறது இல்லை. அதை வந்து பொருட்படுத்தாமல் அவன் வேலையை விட்டு தூக்கணும், வேற எங்கே போய் அவன் கஷ்டப்படுவானோ, அதனால நான் அதை சகிச்சிக்கிறேன், அவன் என்னகிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன அந்த பெருந்தன்மையாகட்டும், அந்த சமையல்காரருக்கு இருக்கிற அந்த ஓனர் விசுவாசம் ஆகட்டும், ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் தாங்க பயணிக்குது. அது என்னென்ன அன்பு, ஒரு சிறந்த தகவலாக இருக்குல்ல. நன்றி நண்பர்களே.